வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் அசட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்படி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் பேஜ் ஷோ ஆகும். மேலே நம்ம சேனல்னு பக்கம் சர்ச் பார் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இந்த வீடியோ எந்த டேட்டில் அப்லோட் ஆச்சோ அதை வந்து அப்படியே சர்ச் பண்ணுங்கள். 9 June 2023. ஸோ அதை வந்து அப்படியே வந்து சர்ச் பண்ணுங்கள். 9 June 2023 கொடுத்துட்டு இப்போது சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், ஃப்ரேம் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட்டில் 28 இருக்கிறத மட்டும் நீங்கள் ஒரு 40 கொடுத்துட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேஷரேஷனும் ஃபுல்லாக வந்து -100 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃப்ரேம் அளவுக்கு அதை வந்து இந்த மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேன்னா அந்த ஃப்ரேம் அளவுக்கு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பேலன்ஸ் 1 ஃப்ரேம் இருக்குது, சேம் அதுலேயும் அதே மாதிரி எனி 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் கிராப் பண்ணுற மாதிரி தேவை அப்படின்னா அந்த மாதிரி கிராப் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிராப் பண்ணி கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து உள்ளே கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற ரெண்டு ஃபோட்டோவுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு PNG கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணி மேலே அந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்க போனால் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சென்டரில் வந்து மேலே செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பேர்ட்ஸ் PNG கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு அதோடய சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணியிருக்கின்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல செட் பண்ணிவிடுங்க. அந்த பேர்ட்ஸ் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக்னு இருக்கும், பேசிக்கு செலக்ட் பண்ணிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸை. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருவேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ அதில் உங்களுக்கு ரெட் பிளாக் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும், அதுக்கு இந்த ரைட் சைடு கீ கலர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இங்கே கீழே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 50 வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 40 வந்து கொடுத்துருங்க.
கீழே மேலே வந்து 28 இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 38 கொடுத்துக்கோங்க. மேலே 38 கீழே 40. ஸோ இதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு லிரிக்கல் லவ் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.